அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம PGN பாலிடெக்னிக் TRP எக்ஸாம் ரிலேட்டடா லீனியர் அல்ஜிப்ரால வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் ரிலேட்டடா வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்க. பட் ஒரு சிலவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல, டவுட்டாகவும் கேட்டிருந்தீங்க. பட் எப்படி இப்போ நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணுன்றதை நாங்கள் கிராஃபிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இன்னும் R2ல நம்மளுக்கு என்ன தெரியும், R2 இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் R இட்செல்ஃப் இல்லைங்களா? இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ். ஓகே, இப்போது இதில் இருக்கிற சப்ஸ்பேஸ்லாம் நான் இதில் இருக்கிற சப்செட்லாம் கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த சப்செட்டில் எதெல்லாம் சப்ஸ்பேஸ் வர போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், டெஃபினிஷன் ஆஃப் சப்ஸ்பேஸ் நான் சொல்லிட்டேன். ஓகே, இனிமேல் தான் ஸ்டேட் பண்ணிடுறேன் டெஃபினிஷன். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எங்கள் என்னுடைய வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதெல்லாமே பார்த்துருங்க. சப்ஸ்பேஸ் ரிலேட்டடாகவும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த டெஃபினிஷன்ன்றது மீது வந்து சொல்லிடுறேன், ரீகால் பண்ணிக்கலாம். லெட் வி பி ஏ வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ் ஓகே. அண்ட் லெட் டபிள்யூ பி ஏ சப்செட் ஆஃப் வி. தென் டபிள்யூ இஸ் அ சப்ஸ்பேஸ் வி இஃப் ஒன் அண்ட் லீவ் ஜீரோ வெக்டர் மஸ்ட் பிலாங்ஸ் டு டபிள்யூவாக இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி வெக்டர் W1, W2 பிலாங்ஸ் டு டபிள்யூவாக இருந்தால் இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் W1 plus W2 மஸ்ட் பிலாங்ஸ் டு டபிள்யூவாக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஃபார் எனி ஸ்கேலார் எஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் ஃபார் எனி வெக்டர் W பிலாங்ஸ் டு W எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு W மஸ்ட் பிலாங்ஸ் டு W இருக்கணும். ஓகே, இங்கே வீஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப். ஓகேவா? அதாவது எந்த ஒரு சப்செட் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அந்த சப்செட் நீங்கள் சப்ஸ்பேஸ்னு சொல்லணும்னா இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எப்போல்லாம் என்னுடைய சப்செட் வந்து இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அப்போலாம் இது வந்து W வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். அவ்வளோதான், இதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் சப்ஸ்பேஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு எதுலாம் சப்ஸ்பேஸ் வரும்ன்றதை நான் கேட்டிருந்தேன். பட் அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட் க்வெஸ்சன் நானே ஒன்று எடுத்துக்கிறேன். லெட் W ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டர் எக்ஸ் கம் ஒய் பிலாங்ஸ் டு R2 சச் தட் X2 ஈக்குவல் டு Y2. இப்படி நான் ஒரு இப்படி செட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இது சப்ஸ்பேஸ் வருமா வராதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இதை நான் எப்படி ரீரைட் பண்ணலாம் பாருங்கள். W ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் வெக்டர் எக்ஸ் கம் ஒய் பிலாங்ஸ் டு R2 சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் Y. கரெக்ட். ஓகே, இப்போ இந்த செட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் கிராஃபாக பாருங்கள். Y ஈக்குவல் டு எக்ஸ் லைனு, லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின், Y ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக இது Y ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்த லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின், Y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இந்த இது கரெக்டுங்களா? இந்த செட்டோட கிராஃப் இது தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே இந்த W கலெக்ஷன், இந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ். இது Y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். நல்லா கவனிக்கணும், ஜீரோ வெக்டர் உள்ளே இருக்குது, பிரச்சனை இல்லை. வெக்டரோட ஸ்கேலார் மல்டிபிள் உள்ளே வந்துடும். இப்போ நான் இந்த வெக்டர் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன், இது ரிசல்டன் வெக்டர் இங்கே வந்துருக்கும். கரெக்டுங்களா? வெக்டர் அடிஷன் படி, வெக்டர் அடிஷன் படி நம்மளுக்கு ஆகும், இது V1 வெக்டர், V2 வெக்டர், ரிசல்டன் வெக்டர் வந்து இங்கே இருக்கும். இந்த ரிசல்டன் வெக்டர் மஸ்ட் பி பிலாங்ஸ் டு இந்த செட்டாக இருக்கணும். பட் இந்த செட்டை விட்டு வெளியே போயிடுது, அப்போ திஸ் இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கொடுத்துருக்குற ஸ்ட்ரக்சரை கிராஃபாக பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? ஃபைன், அடுத்து பாருங்களேன். W ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டர் எக்ஸ் கம் ஒய் பிலாங்ஸ் டு R2 சச் தட் X2 ப்ளஸ் Y2 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். சம் R2 சம் பாசிட்டிவ் R கிரேட்டர் தென் 0 கொடுத்துட்டேன். இப்போ இது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் R வித் சென்டர் 0,0. சென்டர் 0,0 எடுத்துக்கிட்டேன். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் R யூனிட்டில் வரைஞ்சிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன், உள்ள இன்டீரியர்லாம் கிடையாது. நல்லா கவனிக்கணும், இது சப்ஸ்பேஸ் வந்தால் ஜீரோ வெக்டர், ஜீரோ வெக்டர் இந்த செட்டுக்குள்ளே வருமா? வராது. ஜீரோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த செட் எஸ், ஏன்னா ஜீரோ வந்து உள்ளக்குள்ள பவுண்டரி பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? தேர்ஃபோர் W இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். நீங்கள் கிராஃபாக போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்ததோடு பாருங்கள். W ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டர் எக்ஸ் கம் ஒய் பிலாங்ஸ் டு R2 சச் தட் X2 பை A2 மைனஸ் Y2 பை B2 ஈக்குவல் டு 1.
ஹைப்பர் போலா குத்துக்கிறேன். சம் ஏ கிரேட்டர் ஜீரோ பி கிரேட்டர் ஜீரோ எதுவான நீங்கள் எந்த கேஸ் வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். சப்போஸ் இஃப் ஏ கிரேட்டர் ஜீரோன்னு எடுத்து ஏ கிரேட்டர் பி எடுத்துக்கிட்டோன்னா உங்களோட ஹைப்பர் போலா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சம்வேர் எப்படி இருக்கும், இது வெர்டெக்ஸ் கரெக்டுங்களா? ஆப்வியஸாக எனக்கு ஜீரோ வெக்டர் உள்ளே வரல, இதில் ஜீரோ வெக்டர் உள்ளே வரல, ஜீரோ வெக்டர் இந்த இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும், என்னுடைய செட்டு வந்து இது தான், இந்த கர்வு தான், ஜீரோ வெக்டர் உள்ளே வரல. ஸோ திஸ் இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். அதே போல் ஏ லெஸ் தென் பிக்கும் நீங்கள் ஈஸியாக அதை முடிச்சிடலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபைன். இப்போது இந்த செட்டு வந்து உங்களுக்கு சப்ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுமா நம்மளுக்கு கேட்குறாங்க. அதாவது இந்த கிராஃப் இது சப்ஸ்பேஸ் வருமா? வர ஜீரோ வெக்டர் உள்ளே இருக்குது, பட் ரெண்டு வெக்டரோட அடிஷன் அது வெளியே போயிடும். ஏதோ ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணால் வெளியே போய் வந்துடும், இந்த செட்டுக்குள்ளேயே வரணும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் சப்ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இது போல் கொடுக்குற செட்டை வந்து இது இட்ஸ் இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். ஓகே, சப்போஸ் இப்படி கொடுக்குறேன், டபுள்யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டர் எக்ஸ் காம ஒய் பிலாங்ஸ் டு ஆர் டூ சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இந்த கர்வு கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த கர்வோட கிராஃப் தெரியும், நல்லா கவனிக்கணும். ஜீரோ வெக்டர் உள்ளே இருக்குது, பட் நான் இங்கே ரெண்டு வெக்டர் எடுத்து ஆட் பண்ணுறேன், ரிசல்டன் வெக்டர் வெளியே போயிடும். புரியுதுங்களா? சப்போஸ் இங்கே ஒரு வெக்டர் எடுக்கிறேன், இங்கே ஒரு வெக்டர் எடுக்கிறேன், ஆட் பண்ணும்போது ரிசல்டன் வெக்டர் சம் மாதிரி இங்கே வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, வெளியே போயிடும், இந்த செட்டுலேருந்து வெளியே போயிடும். இது ஒய் கோட் எக்ஸ் கியூப் கர்வு, வெக்டர் அடிஷன் வெளியே போயிடுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து சப்ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணணும், ஜஸ்ட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் எடுத்து, ஒரே லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் எடுத்துக்கிட்டேன்னா இது ஆரிஜின் வச்சுக்கோங்க, லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் எடுத்துக்கிட்டனா இது ஸ்ட்ரைட் லைன் ஒய் கோட் எக்ஸ். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்பேஸ் தான், வெக்டர் அடிஷன் இது உள்ளே தான் வரும், ஸ்கேலர் மல்டிப்ளை தான் வரும், ஆரிஜின் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்குற செட்டை வந்து கிராஃபாக வியூ பண்ணிவிடுங்க முதல்ல. இது வந்து நத்திங் பட் இதுதான், டபுள்யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் வெக்டர் எக்ஸ் கம் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் டூ சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த லைன். ஓகே, ஸோ இது போல் நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கிற செட்டை வந்து கிராஃபாக வியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக சப்ஸ்பேஸ் இருக்குமா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது போல் நான் கொடுத்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் டயக்ராம் போட்டு வெக்டர் அடிஷன் பாருங்கள், டயக்ராமே உங்களுக்கு சொல்லிடும் இது என்ன நடக்குதுன்றது. ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.